இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்து எக்கியார் குப்பத்தில் கடந்த 13ஆம் தேதி கள்ளசாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலும் மருத்துவமனையிலும் அடுத்தடுத்து 14 பேர் உயிரிழந்தார்கள். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெருங்காரணை பேரம்பாக்கம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 8 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தமிழக மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் ஒழிப்பு பணி தீவிரம் காட்டப்பட்டது. 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். பல 1000 லிட்டர் மதிப்பு உள்ள கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அகற்றப்பட்டது. இது தற்போது தமிழக மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்நிலையில் மெத்தனால் என்ற வேதிப்பொருள் கலந்து செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் ஆறுமுகம் முத்து ரவி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான செங்கல்பட்டு மாவட்ட தெற்கு பாஜக ஓபிசி அணியின் செயலாளராக இருக்கும் விஜயகுமாரை போலீசார் கைது செய்தார்கள். தலைமறைவாக இருந்த விஜயகுமாரிடமிருந்து 138 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி பாஜகவிலிருந்து விஜயகுமார் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.